முடிச்சிக்கிற எப்படின்னு பாருங்க திரும்ப தொடங்கின மாதிரியே முடிச்சிருக்கு சாரி ஊ இலா மகஃபுரத்து மிர் ரப்பிக்கும் ஓ ஜென்னத்தின் வேண முடிச்சது பாவ மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள் இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு ரெண்டு மாதிரி சொல்லியாச்சு இப்போ தானே கூலி கூலி என்னென்னா ஒன்றும் மகஃபராக கிடைக்கும் பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறது இந்த ஆயத்தில் உலாய்க்கலகும் மகுவரத்தும் மெர்ரப்பிக்கும் அவர்களுக்கு தான் அல்லாவிடமிருந்து பாவ மன்னிப்பு கிடைக்கும் ஓ ஜென்னாத்தும் தஜிரி ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்கம் கிடைக்கும் அப்போ ஆரம்பத்தில் சொன்ன சொர்க்கத்தை நோக்கி ஓடுங்கோ பாவ மன்னிப்பு தோக்கி ஓடுங்கோ திரும்ப சொன்னால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய இன்னின்ன செயல்களை செய்வோம் இன்னின் மாதிரியெல்லாம் செயற்பாடுவோம் செஞ்சால் இப்போ கூலி அப்போ அதே மேலே சொன்னத கூலியாக சொன்னேன் திருப்பி அவர்களுக்கு அல்லாவிடமிருந்து கூலி கிடைக்கும் அல்லாவிடமிருந்து பெறுகின்ற பாவமனை திரும்ப சொர்க்கம் கிடைக்கும் மேலே சொன்னதை அப்படியே திரும்பி கொண்டு வந்து சரியா முடிச்ச எப்படின்னு பாருங்க ஒன்னே அம்மா அஞ்சுள் ஆமேரி செயற்படுபவர்களுக்கான கூலி எவ்வளவு சிறந்ததுன்னு முடிச்சு அப்புறம் கருத்துனா கோணும் கூலி அது திரும்ப உறுதிப்படுத்தி கொண்டு முன்னூறு சொன்னால் சொன்னது போதும் உண்மையில் மேலே சொன்னதானே சொன்னது திரும்பவும் இன்னொரு முறை ஒன்னே அம்மா அஜருள் ஆமிலி ரொம்ப பிடிச்சி செயற்படுபவர்களுக்கான கூலி எவ்வளவு சிறந்தது அப்போ குறான கருத்தை அந்த சேர்ப்படுறது தான் கூலிக்கு வலி தவிர சும்மா ஈமாங் குண்டு ஈமான்னு டீக்குது அதெல்லாம் கூலிக்கான வலி அந்த கருத்தை வலுப்படுத்துவோம் தான் ஒன்னே அம்மா ஆமலி ஆமிலின்னு பிடிச்சி ஏன்னா இப்படி முடிக்க தேவையில்லை சும்மா சாதாரணமாக பார்த்தா முந்தியெல்லாம் சொல்லிருக்கு எல்லாம் சொல்லியிருக்கு பேன் திரும்ப இப்படி எப்படி முடிச்சேண்டா சேற்படு தான் கூலி சொல் சொல்லிட்டு இன்னொன்ற சொன்னா இந்த சொல் ஒனே எவ்வளவு நல்ல கூலின்னு சொன்னேன் சொர்க்கம் என்றது எவ்வளவு உயர்ந்த கூலி எவ்வளவு சிறந்த கூலி அப்படின்னு சொன்னேன் இந்த ரெண்டு கருத்தையும் இந்த ஆயத்தை சொல் இப்போ முழு ஆயத்தையும் நாங்கள் பார்த்தோம் ஓ சாரி ஊ இலாம குஃபரத்தின் மேல் ரப்பிக்கும் ஓ ஜன்னத்தின் அர்தூஹமாக முத்தபின் அவர்கள் கஷ்டமான போதும் வசதி இருக்கும் போதும் செலவழிப்பார்கள் உள் காது மீனல் கையில் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்களை மன்னித்து விடுவார்கள் மிகச்சிறந்த நடத்தை உள்ளோரை எல்லாம் மிகவும் விரும்புகிறான் அவர்கள் வல்லதீன மேலும் அவர்கள் யார் என்றால் ஒரு பெரும்பாவத்தை செய்தால் அதனை இன்னொரு வகையில் தடக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால் அல்லாவை நினைவு கூர்ந்து பாவ மன்னிப்பு கேட்பார்கள் அல்லாவை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் இருக்கிறான் இந்த மன்னனில் தான் அவங்க பாவ மன்னிப்பு கேட்கக்கார் ஒமனியாக பெறு துணுவாக இல்லைல்லாம் அல்லாவை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறான் அந்த கருத்தை நாங்கள் விரிவாக பார்க்கல அது தெளிவோ அது அந்த மன்னனில் நான் பாவம் மன்னிப்பு ஏன் கேட்கிறேன்டா அல்லாவை தவிர மன்னிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை உலம் யுசிற்று வளமாக ஒகுமியால் அறிந்து கொண்டே செய்த பாவத்தில் பிடிவாதமாகவர்கள் இருக்க மாட்டார்கள் இப்போ கூலியாச்சும் அவர்களுக்கான கூலி அல்லாவிடமிருந்து கிடைக்கும் பாவம் மன்னிப்பும் சொர்க்கவுமாக நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் இதன் செயற்படுபவர்களுக்கான உயர்ந்த கூலி தானே நிரந்தரமாக இருப்பார்கள் அப்போ அந்த கூலி மிச்சம் பெருசு அதனால் கடைசியாக போது எவ்வளோ சிறந்த கூலின்னு முடிச்சோம் ஒன்றையாமல் அஜருள் ஆமில இப்போ நடைமுறை பிரயோகமும் விளைவும் இது நடைமுறைக்கு கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உலகில் மனிதர்களிடையே ஒரு சுமூகமான உறவு இருக்கும் முதலாவது என்ன செலவழிக்கிற இருக்கு கோம் வந்தால் தடபடன்னு மாட்டார் அடக்கிக் கொள்வார் மன்னிச்சையும் விடுவார் ஒரு சுமூகமான அழகான உறவு ஒன்று இருக்கும் வைஃபோட புள்ளவர்களோட அடுத்த வீட்டோட மாணவர்களோடு டீச்சருக்கும் பிரின்சிபலுக்கும் இடையில் கொள்வாளருக்கும் இதுக்கு முறையில் இப்படியே ஒரு நல்ல ஒரு உறவு ஒன்று இருக்கும் இந்த பண்பு மிகச்சல் மனிதர்களுக்கு மத்தியில் உறவில் பெரும் சிக்கல்கள் அடிதடி பிரச்சனை சண்டை ஒன்றுமேயிக்காது அல்லது ஒன்றுமேய்க்காதல்ல நல்லா குறை சரியா ஒன்று ரெண்டு இறை நெருக்கம் ஏன்னா அந்த பாவ மன்னிப்பு கேட்கும் பண்பு பின்னால் சொன்ன பாவ மன்னிப்பு கேட்கும் பண்பு இது கூட இருந்தால் ஒருவர்கிட்ட கடுமையான நிறை நெருக்கம் இருக்கும் இது உலகத்தில் வர விளைவு மறுமையில் சொல்லத்தை அல் ஜென்னாத் தஜரிஹார்னு சொன்னார் சொர்க்கம் சொன்னார் இதுதான் இந்த ஆயத்துக்கள் எங்களுக்கு சொன்ன கருத்து இங்கே சொன்ன இந்த கருத்தை எடுத்துப்பார் கஷ்டத்தின் போதும் துன்பங்களின் போதும் செலவழிப்பார்கள் இதை நடைமுறைப்படுத்தின ஒரு கிராமத்தில் முஸ்லீம் கிராமத்தில் என்ன அதாவது எல்லோருக்கும் விளங்க வைக்கணும் நாங்கள் எல்லாருமே செலவழிக்கணும் ஆக கடும் வரவு தவிர தெரியாது உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு கிராமத்தில் நாங்கள் வச்சுக்கொள்வோம் ஒரு ஐநூறு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம் ஐநூறு குடும்பமும் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஐம்பது ரூபான்னு வச்சு கொள்ளுங்களேன் ஐம்பது ரூபா சேமிக்கிறேன் செலவழிக்கிறேன் நான் சொல்லுவார் செலவழிக்கிறேன் அப்போ ஒரு நாளைக்கு அவ்வளோ அல்ல அதை கூட குறைச்சிக்கொள்ளுங்களேன் பத்து ரூபான்னு சொல்லுவோமே அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் ஐநூறு குடும்பத்தையும் அப்படி ஓர்கனைஸ் பண்ணுமா இருந்தால் லட்சக்கணக்கில் சேரும் வருஷத்துக்கு அப்போ அந்த வரும கல்வி இதோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகும் அப்போ குரான் எதிர்பார்க்குற அதைத்தான் அதை மனிதர்கள் இந்த எல்லாருமே செலவழிக்கும் பண்பு உள்ளவர்களாக மாற வேண்டும் பணக்காரங்க கூட எப்படி பார்க்குறேனா நிசாபாடே இல்லை மறுமையில் விழுந்துட்டேன் கொஞ்சம் மறுமையில் விழல ஏற்கனவே இருந்த அந்த அந்த செலவழிக்கிற தரம் கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டு கணக்கு பார்த்தா நிசாபு வரல நிசாபு வராட்டி ஜக்காத் கொடுத்தேன் எவ்வளோ அவ்வளோதான் சதக்கா குடுப்பமே அது வராது தாயத்து பிசர்ரா இன்னும் வந்திருக்குதே அது வராது அதுதான் குரான் இங்க சொல்ல வர கருத்து ஒரு 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 கிராமத்தில் ஒரு முஸ்லீம் சமூகத்தில் இதுல எல்லாம் இந்த பண்பை வழக்கேலுமா இருந்தால் வெளியிலிருந்து சளி வரணும் அப்படி இல்லாட்டி பெரிய பெரிய ஆக்கலாம் செலவழிக்கணுமன்றது கூட நல்லா குறைஞ்சி போயிருக்கு வழக்கேல் பண்ண ஏற்கனவே சொன்ன மன்னிப்பு மணப்பாங்க இதை வழக்கேலுமாக இருந்தால் இங்கே சொன்ன மாதிரி ஊரில் ஒரு சுமூகமான உறவாடல் ஒன்று இருக்கும் அதான் குரான் இங்க சொல்ல வர கருத்து இனி இது உண்மையில் ஒரு வேலை திட்டம் உண்மையில் இல்லையா உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் உதாரணமாக பாருங்கள் ரசூரில் ரோட்டில் போய் கொண்டிருந்தாங்க அப்போ ஒரு சஹாபி அவர் பேர் எனக்கு இப்போ மறந்துட்டது தண்டை அடிமைக்கு அடித்து கொண்டு இருந்தார் அப்போ ரசுல்லா சொன்னாங்க அல்லாவை பயந்துக்குவோம் இந்த அடிமை நீங்கள் அடிக்கிற பொறுத்தவரை அல்லாவை பயந்துக்குவோம் இவர் பயந்த வயதில் என்ன சொன்னார் என்றால் நான் அவரை அடிமைகளுக்கு விடுதலை செஞ்சுட்டேன் நான் சொன்னார் அப்போ ரசுல்லா சொன்னாங்க நீ அப்படி விடுதலை செஞ்சில்லாட்டி அல்லா இடத்துல மாட்டியிருப்பாய் சொல்லிட்டு போனாங்க அப்போ அது என்னென்றாலும் இதை வளர்க்குறது இந்த மன்னிப்பு மனப்பாங்கே வளர்க்குற ரசுல்லா செஞ்சதாங்க ஆத்தன் அப்போ எனவே அந்த சமூகத்துள்ளுக்கு இந்த ரெண்டு பண்புகளும் குறிப்பாக மன்னிப்பு மணப்பாங்கு செலவடைத்தது இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மனித உறவாடல்களில் இந்த ரெண்டும் இல்லாத உறவாடல் இல்லை இருந்தால் குழம்பியும் நான் இப்போ உங்களுக்கு உதாரணங்கள் சொல்லுங்க அதே மாதிரி கடைசிக்கு ரெண்டாவது சொன்ன பாவ மன்னிப்பு மணப்பாங்கு முஸ்லீம்களை இதிலிருந்து விடுதலை செய்கிறது நோம்பில் மட்டும் பாவ மன்னிப்பு கேட்குறாரு தொழு நேரத்துக்கு மட்டும் பாவம் அனுப்பி கேட்குறாங்க இப்படி அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களை வச்சு பாவம் அனுப்பு கேட்கறது அதிலிருந்து மீன் வேணும் மீண்டு பாவம் அனுப்பு மனப்பாங்குண்டு உருவாக்கினா இப்போ என்ன செய்ய பாவங்கள் குறை இறை தொடர்பு சரியான மாதிரி கூடும் அதுதான் இங்கே நாங்கள் சொல்ல வந்த உலகில் வரும் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் மறுமையில் ஒரு தெளிவான விஷயம் மறுமையில் அந்த நல்ல நிலை இந்த இது சேரணும் இந்த நடத்துகள் சேரணும் என்று தான் குரான் சொல்லு அப்போ இந்த ஆயத்தில் நீங்கள் பார்க்கவே இல்லை பாருங்க தொழுகையை பற்றியோ ஜக்காத்தை பற்றியோ அல்லது திக்ரை பற்றியோ உண்டையுமே சொல்லல இந்த மனித நடத்தையை தான் சொல்கிறேன் அப்போ குரான் சொல்ல வரேன்டா இதுதான் நடிப்பாடை விஷயம் அந்த வணக்க வழிபாடுகள் திக்கிற ஒரு அது ஆன்மீக செயற்பாடுகளில் எதுக்குண்டா இதை உருவாக்குவது இது உருவாகாமல் போனால் அதுகளுக்கு எந்த விதமான பெருமான இல்லை உருவாகாமல் போனான் அந்த கருத்தில் குரான் இதை பாவச்சிருக்கு